வணக்கம் நண்பர்களே திருச்சி இருந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் ஏன்னால் இந்த வீடியோவில் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகிறது திருச்சி ஏர்போர்ட்டு உள்ள எது எது எங்கே இருக்குது இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ட்ராவலுக்கு என்ன ப்ரொசீஜர் டொமஸ்டிக் ஃப்ளைட் ட்ராவலருக்கு என்ன ப்ரொசீஜர் இது போல் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் பஸ்ஸில் வந்தாலோ இல்லை ட்ரெயினில் வந்தாலோ ரொம்ப கிட்ட தான் ஏன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அதனால பிளான் பண்ணுறவங்க ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்ஸில் கூட வரலாம் சப்போஸ் நீங்கள் காரில் வந்தாலும் நீங்கள் திருச்சிக்கு வந்துட்டு டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும் அதாவது நான் சொல்கிறது விழுப்புரத்துலேருந்து வர்றது சப்போஸ் நீங்கள் மதுரை வழியாக வந்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து நீங்கள் ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து திருச்சி ஏர்போர்ட் இருக்கும் திருச்சி ஏர்போர்ட்டுடைய ஸ்பெஷல் நான் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டுடைய என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு கோவில் கோபுரம் மாதிரி உங்களுக்கு கட்டியிருப்பாங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸானது அடுத்தது திருச்சி ஏர்போர்ட்டில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லைன்ஸோட ஆஃபீஸ் இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வந்து போய் கிளியர் பண்ணிக்கலாம் அடுத்தது என்ட்ரி கேட் இந்த என்ட்ரி கேட்டில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பேசஞ்சருக்கும் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சருக்கும் ஒரே என்ட்ரி தான் இந்த என்ட்ரியில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ட்ராவலாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டும் உங்களுடைய டிக்கெட் காப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் காப்பி உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் அதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கணும் சப்போஸ் டொமஸ்டிக் பேசஞ்சர் வந்து வெப்செக் இன் பண்ணியிருந்தால் அந்த ஃபோனில் அந்த போர்டிங் கார்டு இருந்தாலே அந்த போர்டிங் கார்டை கூட காட்டலாம் ப்ளஸ் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் காட்டிங்கன்னா உங்களை வந்து உள்ளே விடுவாங்க ஏர்போர்ட் உள்ளே போன பிறகு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் லெஃப்ட் சைடில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில் நீங்கள் உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து கியாஸ் மிஷின் இருக்கும் அதாவது செல்ஃப் செக்இன் மிஷின் சொல்லுவாங்க இந்த செல்ஃப் செக்கின் மிஷின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பேசஞ்சர் இன் கவுண்டருக்கு போகாமலேயே இந்த செல்ஃப் செக்இன் மிஷினில் அவங்களுடைய வந்து போடிங் கார்டு வந்து எடுக்க முடியும் இந்த மிஷினில் போர்டிங் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஏர்லைன்ஸோடய செக்இன் கவுண்டருக்கு போகலாம் சப்போஸ் உங்களுக்கு ஹேண்ட் லேக்கேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த செல்ஃப் செக்கின் மிஷினில் உங்களுடைய போர்டிங் கார்டை எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் செக்யூரிட்டி செக் வந்து நீங்கள் போகலாம் இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட் ட்ராவலுக்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் ஆகும் சப்போஸ் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய எக்ஸ்ரே மிஷினில் வந்து உங்கள் லக்கேஜை வந்து ஸ்கிரீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் உள்ளே போனோடனே ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் தனித்தனியான எக்ஸ்ரே மிஷின் வந்து வச்சுருப்பாங்க அதில் அந்த ஏர்லைன்ஸோட ஸ்டாஃப் வந்து உங்களோட லக்கேஜை வந்து ஸ்கிரீன் பண்ணுவாங்க எதுக்காக ஸ்க்ரீன் பண்ணுறாங்கன்னா உங்கள் லக்கேஜில் வந்து ஏதாவது ப்ரொக்யூபர் ஐட்டம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக உங்கள் லக்கேஜ் ஸ்கேன் பண்ணுவாங்க உங்களுக்கு லக்கேஜில் என்னென்ன பொருள் கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரியணுன்னா அதற்கான வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் செஞ்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வேணுன்றவங்க அதை கிளிக் கொடுத்து பார்த்துக்கோங்க உங்களுடைய லக்கேஜ் வந்து ஸ்க்ரீன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய செக்கின் கவுண்டருக்கு வந்து நீங்கள் போகணும் அதாவது ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் தனித்தனியான செக் இன் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க உதாரணமாக நீங்கள் ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதற்கான செக் கவுண்டர் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த செக்கின் கவுண்டரில் உங்களுடைய லக்கேஜையும் நீங்கள் டிக்கெட்டையும் வந்து அந்த ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதாவது விசா பாஸ்போர்ட் டீட்டெட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய லக்கேஜை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த லக்கேஜ் அக்செப்ட் பண்ணதுக்கான எவிடன்ஸுக்காக பேகேஜ் கிளைம் போஷனு உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்தது உங்களுக்கான போர்டிங் கார்டு வந்து கொடுப்பாங்க அந்த போர்டிங் கார்டில் உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதாவது உங்களுடைய நேமு உங்களுடைய கேட் நம்பர் உங்களுடைய சீட் நம்பர் உங்களுடைய சீக்வன்ஸ் நம்பர் நீங்கள் எத்தனை லக்கேஜ் போட்டிருக்கீங்க இது போல் எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த போர்டிங் கார்டில் இருக்கும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ட்ராவலராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இமிக்ரேஷன் வந்து நீங்கள் க்ளியர் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து டிராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டொமஸ்டிக் எசேஜ் வந்து நீங்கள் போயிடலாம் இப்போ இன்டர்நேஷனல் பேசஞ்சருக்கு பார்ப்போம் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணணும் இந்த இமிகிரேஷனில் உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்பாங்க இதுமாரி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதற்கான வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் செஞ்சிருக்கேன் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் இமிக்ரேஷன் வந்து கிளியர் பண்ண பிறகு அடுத்தது நீங்கள் எஸ்ஹெச்சே போகணும் அதாவது இன்டர்நேஷனல் எஸ்ஹெச்சு இன்டர்நேஷ்னல் எஸ்ஹெச்சே வந்து உங்களுக்கு அப்டாரில் இருக்கும் நீங்கள் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் அப்டார் போனீங்கன்னா உங்களுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் எஸ்ஹெச்சே இருக்கும் எஸ்ஹெச்ஏனால் செக்யூட்டி செக் ஏரியா இந்த செக்யூரிட்டி செக் ஏரியாவில் உங்களுடைய ஹேண்ட் லேகேஜையும் உங்களையும் வந்து செக் பண்ணுவாங்க உங்களுடைய ஹேண்ட் லேகேஜில் நீங்கள் என்னென்ன பொருள் கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா அதற்கான வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் செஞ்சுருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வேணும் கிளிக் கொடுத்து பார்த்துக்கோங்க உங்களுடைய ஹேண்ட் லெகேஜையும் உங்களையும் செக் பண்ண பிறகு உங்களை வந்து அதற்கு மேலே போகிறதுக்கு அனுமதிப்பாங்க இந்த ஏரியாவை தான் போர்டிங் கேட் சொல்லுவாங்க இந்த போர்டிங் கேட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட் இருக்கும் நீங்கள் உட்காரத்துக்கான இடம் இருக்கும் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்கும் அடுத்தது நீங்கள் வேறு எதாவது வாங்கணுன்னா அதுக்கான ஷாப்ஸும் உங்களுக்கு அவைலபுளாக இருக்கும் நீங்கள் வேறு ஏதாவது பெரிய பெரிய ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த போர்டிங் கேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் லான்ஞ்சே இருக்கும் அந்த ஏர்போர்ட் லான்ச்சில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அதை கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய போர்டிங் கார்ட்டில் கேட் நம்பர் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க எதுக்காகனா அந்த கேட்லருந்தான் உங்களுக்கு போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த கேட் நம்பருக்கு நேருக்காக உங்களுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஒன்ஸ் வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆன பிறகு உங்களுக்கு எல்லா ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க அதாவது நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகலாம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய போர்டிங் கார்டை வந்து அந்த போர்டிங் கேட்டு இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு அதை ஸ்கேன் பண்ண பிறகு நீங்கள் உங்களுடைய ஃப்ளைட்டில் ஏறதுக்காக நீங்கள் போகலாம் உங்களுடைய உள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுடைய போர்டிங் கார்டிலேயே உங்களுடைய சீட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த சீட்டில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் அதனால் நீங்கள் செக் இன் கவுண்டரில் வந்து போகும்போதே உங்களுக்கு எந்த சீட்டு வேணுமோ அந்த சீட்டை செக்இன் கவுண்டர் ஸ்டாஃப் கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க இதே மாதிரி தான் டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கும் அதில் வந்து உங்களுக்கு கேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த கேட் நம்பரில் வந்து நீங்கள் வெயிட் பண்ண உடனே உங்களுக்கான போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் இப்போ இருக்கிற திருச்சி ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது அதனால் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடையாது ஆனால் இப்போ வந்து ஒரு புதிய ஏர்போர்ட் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பேசஞ்சருக்கு தனியாகவும் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சருக்கு தனியாகவும் டெர்மினல் வந்து இருக்கும் இந்த வீடியோவும் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் செய்வோம் நான் கொடுத்த தகவலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன் மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்